ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் வருகின்ற மார்ச் 7 விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குங்க. எந்த மாவட்டத்திற்கு இந்த விடுமுறை அறிவிச்சிருக்காங்க, எதற்காக இந்த விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் 10 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு தேர்விற்கான தேதி, பொது தேர்விற்கான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகளுக்கான தேதியும் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, சிறப்பு பண்டிகைகள், திருவிழாக்கள் மற்றும் முக்கிய நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது மீண்டும் மார்ச் 7 ஆகிய திங்கட்கிழமை வந்து உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் வருகின்ற 7 தேர் திருவிழா நடைபெறுவதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க. அம்மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்விடுமுறையை வந்து ஈடு செய்வதற்காக 19 மார்ச் 19 வேலை நாட்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது தேர் திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மார்ச் 7 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்ட தினத்திற்கு பதிலாக 19 என்று வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, +2 மாணவர்களுக்கு பொது தேர்வு மே 5 முதல் மே 28 வரை நடைபெறும் என்றும், அதேபோல் +1 மாணவர்களுக்கான மே 9 முதல் மே 31 வரையும், 10 படிக்கும் மாணவர்களுக்கு மே 6 முதல் மே 30 வரையும் பொது தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று +1 மாணவர்கள் தவிர அனைத்து மாணவர்களுக்கும் கடைசி வேலை நாள் மே 13 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் ஜூன் 13 தொடங்கும் என்றும், +1 மாணவர்களுக்கு ஜூன் 24 தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தேர்வு முடிவுகள் தோராயமாக +2 மாணவர்களுக்கு ஜூன் 23 +1 மாணவர்களுக்கு ஜூலை 7 10 மாணவர்களுக்கு ஜூன் 17 வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுடன் கூட தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.